உதயநிதியின் தொகுதியில் மாஸ் காட்டிய கிருத்திகா உதயநிதி. உதயநிதி அவங்களோட மனைவியான கிருத்திகா அவங்க கிட்ட வந்து அரசியலுக்கு வருவீங்களா வரமாட்டீங்களா அப்படின்ற கேள்வி வந்து அவங்களை ரொம்பவே துரத்த ஆரம்பிச்சிருக்கு. திருநங்கைகளுக்கு தேவையான எல்லா சலுகையுமே நாங்கள் பண்ணுவோம், அதுதான் எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திகா உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது வெறும் ஆரம்பம் தான், மெயின் பிக்சர் சும்மா அப்படி இருக்கும். நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்ற கேள்விக்கு எனக்கு அரசியல்னா அவ்வளோலாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்லியிருக்காங்க கிருத்திகா உதயநிதி. சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள திருநங்கைகளுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறக்கட்டளை சார்பில் சுயதொழில் தொடங்கிறதுக்காக பயிற்சி அளிக்கப்பட்டு வந்துச்சு. இந்த பயிற்சி முடிஞ்சிச்சுல, இந்த பயிற்சிக்கான சான்றிதழும் அதுக்கு தேவையான உபகரணங்களையும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட தாயார் துர்கா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட மனைவி கிருத்திகா உதயநிதியும் வந்து இந்த சான்றிதழை கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏ பதவிக்கு வந்த உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பணி வந்து எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால மக்களோட குறைகளெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக போய் கேட்டுட்டு அவங்களோட குறைகள்லாம் சரி செஞ்சுட்டு வர்றாராம். இந்த நிலையில தான் முன்னாள் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே கிட்டத்தட்ட நேரடியாக அரசியலில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சமயத்தில் முதல்வர் முக ஸ்டாலின் அவங்களோட மருமகளும் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட மனைவியுமான கிருத்திகா வந்து அரசியலுக்கு வருவாங்களா அப்படின்ற கேள்வி வந்து அவங்களை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட மனைவி கிருத்திகா வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. இதில் கிருத்திகா அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருநங்கைகளோட வாழ்வாதாரத்துக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கிட்ட அவர் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான தையல் மிஷின், ஸ்டவ்வு இதெல்லாம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திகா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அம்மாவை வச்சு தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கான முதல் காரணம் உதயநிதி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநங்கைகளுக்கு வந்து என்னென்னலாம் தேவை, அவங்களுக்கான தேவை வந்து அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னுமே ஆராய்ஞ்சிட்டு தான் வரோம், அதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திகா உதயநிதி சொல்லியிருக்காங்க. கிருத்திகா உதயநிதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எடுத்து வச்சுருக்கோம், போக போக தமிழகத்தில் இருக்க எல்லா திருநங்கைகளுக்கு தேவையான எல்லா உதவிகளுமே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எங்களோட முதல் நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருத்திகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உதயநிதிக்கும் இதுதான் ஆசை, எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆரம்ப புள்ளி வைக்கணும், அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், போக போக எல்லாம் நல்லதையுமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களும் கிருத்திகா அவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் வந்து நிருபர்கள் நிறைய பேர் வந்து கிருத்திகா கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து 50% வந்து திமுக வந்து சொல்லியிருக்கு, அதனால நீங்கள் வந்து அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு பதில் அளித்த கிருத்திகா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து, எனக்கு அரசியல் பற்றிலாம் அவ்வளோலாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபன்னாக பேசியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து இணையதளத்தில் ரொம்பவே வைரலாகி வருதுன்னே சொல்லலாங்க. ஆனால் மக்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு பதிலே கிருத்திகா அவர்கள் வந்து அரசியல் வருவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்டப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து, எனக்கு அரசியல் பற்றிலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து இளைஞரணி செயலாளர், தற்போது வந்து எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு முழு அரசியல்வாதியாகவே மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி இந்த மாதிரி பகுதிகளில் வந்து மனு தாக்கல் செஞ்சப்போ வந்து அவர் வந்து செய்தியாளரெல்லாம் சந்திச்சிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எம்எல்ஏ பொறுப்புன்றது வந்து ஒரு நியமன பதவி கிடையாது, அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுகவில் குடும்ப அரசியல் இருக்கா இல்லையான்றது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி என்ன நீங்கள் வாரிசு அரசியல் அப்படின்னு நினச்சா நீங்களே என்னை நிராகரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் கிருத்திகா அவங்களோட பேச்சுக்கு வந்து நிறைய பேர் வந்து, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முன்னாடி இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க, கூடிய சீக்கிரத்தில் துணை தலைவர் ஆயிடுவீங்க, அப்படி இல்லைன்னா மகளிர் அணி தலைவர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது இந்த கருத்து. கிருத்திகா அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.